வரக்கூடிய காலங்களில் இந்தியாவினுடைய பெயர் பாரத் என்று மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக ஒரு பேசுபொருள் இருக்கிறது. இது தொடர்பாக மூத்த ஜோதிடர் திரு ஷெல்வி அவர்களிடம் பேசலாம். சார் வணக்கம். ஒரு முக்கியமான விவாதம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இது அரசியல் ரீதியாக வேறு ஒரு பார்வை பார்த்தாலும் கூட இந்த நியூமராலஜின்னு சொல்லுவாங்க, பெயர் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய ஒரு பெரிய தலையெழுத்தாக கூட அமையலாம்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜோதிடத்தில் இது எவ்வளோ முக்கியத்துவமாக இருந்ததாக பார்க்குறீங்க? அதாவது எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்களேன், பேர் மாற்றம் என்னவோ நீங்கள் நினைக்கிறீங்க, பேர் மாற்றமோ ஒரு லேண்டை வாங்குறதோ ஒரு வீடு வாங்குறதோ, நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நான் இந்த வீடை வாங்கினேன், இந்த இடத்த வாங்கினேன், இந்த பேரை வந்து மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இது எப்படின்னா, நிறைய பேருக்கு அதனுடைய தாக்கம் புரியறதில்லை. ஒரு நிலம் இந்த ஓனரை மாற்றி வேறு ஒரு ஓனர் வரணும்னு நிலம் நினச்சா தான் நம்ம வாங்க முடியும். இதுதான் உண்மை. ஒரு வீடும் அப்படி தான், வீட்டு மனையே சொல்லுங்க. ஆமாம், இது வந்து 100 வருஷம் கூட இருப்பாங்க, ஆனால் அந்த முதலாளியை வந்து அந்த 100 வருஷம் அந்த ஓனரை வந்து அந்த நிலத்துக்கு வந்து இதுக்கு மேலே இவர் வேண்டான்னு அந்த நிலம் நினச்சிச்சின்னா அந்த வீடை வந்து அந்த நிலத்தையே வந்து தலைமுறையாக வச்சுருந்தது கூட விற்றுட்டு போகக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். அது வந்து நீங்கள் வந்து ஒன்று ஒன்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையான விஷயம். நான் வாங்குகிறேன், ஏன் சொத்து அதெல்லாம் கிடையாது. நிலம் உங்களை டெம்பரவரியாக ஓனராக வச்சுருக்கோம், வீடு உங்களை டெம்பரவரியாக ஓனராக வச்சுருக்கோம். இது போல தான் நத்து விஷயங்கள் உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய சக்தியை மீறி நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. மனிதன் என்ன நினைக்கிறான், இப்போ நிலவு நினச்சி நிலவில் நம்ம போயிட்டோன்றாலும் அந்த நிலவுடைய அமைப்பு வந்து விரும்புகிற வரைக்கும் யாரையும் உள்ளே சேர்க்காது. அதுதான் அதனுடைய விண்மை. எல்லா இடத்துக்கும் நீங்கள் நினச்சா கூட, இப்போ கோயிலுங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, தெய்வம் நினச்சா தான் நீ போய் பார்க்க முடியும். இதுதான் உண்மை. அது திருப்பதியாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கிற சந்து கோயிலாக இருக்கட்டும், ஒரே பக்கத்திலே இருப்பாங்க. பாரசாதி கோயில் பக்கத்திலே வீடு இருக்கும், ஆனால் பாரசாதி கோயில் பெருமாளை பார்க்குறதுக்கு 5 வருஷம் 6 வருஷம் கூட ஆகும். ஒவ்வொரு விஷயமும் இது போல் வந்து சூட்சமங்கள் தான் பார்க்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாம்பேன்னு இருந்தது, மும்பைன்னு மாறியது, மெட்ராஸ் பட்டினம்னு இருந்தது, சென்னைன்னு மாறியது, ஆந்திரான்னு இருந்தது, தெலுங்கானான்னு மாறியது, நிறைய விஷயங்கள் அதிலே ஆந்திராவில் ரெண்டாக மாறியது, மைசூர்னு இருந்தது, பெங்களூர்னு மாறியது. காலங்கள் மாற்றம். இப்போ வந்து இந்தியான்னு இருக்கிறது, ஏற்கனவே பாரத தேசம்னு இருந்தது நம்மதில், அந்த பாரத தேசத்தினுடைய பாரத்ன்றது பாரதமோ பாரதம் நம்ம தமிழில் சொல்கிறோம், பட் அவங்க வந்து பாரத்ன்னு மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பேர் மாற்றங்கள் வந்து நம்ம நினைக்கலாம், இப்போ ஒரு பேர் மாறுறது வந்து நியூமராலஜியில் வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து நம்மளுடைய ஜோசியத்தில் எப்படி பண்ணுறோன்னா, ஜாதகத்துக்குன்னு ஒரு ஒரு நாம அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு ஒரு பேர் வந்து முதல் எழுத்துக்கள்னு வரும். இப்போ அஸ்வினி மகம் மூலம்னா இந்த 3 பேருக்கு இருக்கிற முதல் எழுத்துக்களை இவங்க வச்சுக்கலாம். அதாவது பர்ணின்னு இப்போ வச்சுக்கோங்க, பர்ணின்னு வச்சுருக்காங்கன்னா பர்ணியில் மட்டும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, பூராடம் வச்சுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இவங்களது வந்து சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியது பூரம்ன்றிருக்கிற நட்சத்திரம், பரணி பூரம் பூராடம்லாம் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியது. இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இதில் இருக்கக்கூடிய பேருடைய முதல் எழுத்துக்களை வச்சுக்கலாம். அது போல் வச்சுட்டு கூட்டுத்தொகையெல்லாம் நம்ம பார்த்து நியூமராலஜியில் 5 செட்டுமா 7 செட்டுமா, ஸ்டாண்டிங் நம்பர் வந்து உலகத்தில் வந்து இன்டர்நேஷ்னல் அக்செப்டட் நம்பர் வந்து 5, அந்த 5 பேர் வச்சுக்கிறது சேஃப்டியாக இருக்கும், 7 பேர் வச்சுக்கிறது சேஃப்டியாக இருக்கும், சிலருக்கு 8 பேர் வச்சுக்கிறது கூட சேஃப்டியாக இருக்கணும், அவங்க கொஞ்சம் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து. இப்பொழுது இந்த பேர் மாற்றுறதுனால சில டைமில் எல்லாமே நல்லது தான் நடக்கும்னு கூட கிடையாது, அதே பேர் மாற்றத்துக்கு பிறகு கெடுதலும் வரக்கூடிய அமைப்புகள் காணப்படும். ஸோ காலப்போக்கில் தான் எப்படி நடக்கும்ன்றதை நம்ம பார்க்கணுமே தவிர, இப்போ வந்து இந்தியான்ற பேர் வந்து அது வெளியில் போய் வேறு ஒரு பேர் வரணும்னு அந்த பேர் விரும்பினா தான் அந்த இந்தியா என்ற மண், இந்தியாவுடைய மண் வந்து இது வரைக்கும் இந்தியான்ற இருந்தது, இப்போ வந்து அது பாரதம்னு அந்த பேர் மாற்றணும்னு நினைக்கிறச்ச அந்த மண் முழுமையாக விரும்புகிற சமயத்தில் தான், இப்போ நம்மளே மாற்றணும்னு நினச்சாலும், பாரதிய ஜனதா கட்சியே மாற்றணும்னு நினச்சாலும், இல்லை வந்து எல்லாரும் ஒரு இது மாற்றணும்னு நினச்சாலும், அந்த மண் விரும்பினா தான் அந்த பேர் வரும்ன்றதில் நான் ஆணித்தரமாக இருப்பேன். இப்போது அதற்கான நேரம் வருதுன்னு பார்த்துருக்கீங்களா? மண் விரும்புதா இந்த நேரத்தை வந்து இப்போ நம்ம விவாதிச்சுட்டு இருந்தாலும் இது அதிகாரப்பூர்வமாக ஒரு அஃபீஷியல் தகவல் இல்லை, மண் விரும்புதா இப்போ? அதாவது அது வந்து மண் விரும்புதான்றது செல்விக்கு எப்படி தெரியும்? நான் என்ன சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம விரும்பலாம், மனிதன் 1000 விரும்பலாம், மண் ஏற்றுக்கொள்ளுதான்றதை
வெயிட் அண்ட் சி தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது அது போல் வந்துடுச்சுன்னா இவர்களால் ஏற்பட்டதுன்னு நீங்கள் நினைக்காம இந்த பேருக்கு இவ்வளோ நாள் இருந்த வேல்யூ போயிட்டு வேறு ஒரு பேர் வருவதாக தான் என்னுடைய ஜோதிட சாஸ்திரத்தின்படி அர்த்தம். இங்கே நான் அரசியல் பேசலை, ஏன்னா நீங்கள் அரசியல்வாதியாக என்கிட்ட கேட்கல. ஸோ அரசியலில் வந்து மோடி எடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன்னு அது அர்த்த விஷயம். ஆனால் இங்கே வந்து ஜோதிட நான் சொல்ல வேண்டியது, அந்த மண்ணை விரும்பக்கூடிய பட்சத்தில் பேர் மாற்றம் நிச்சயமாக வரும். இப்போது கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் வந்து இந்தியான்ற பேர் தாங்கியிருக்கு. அது வந்து இந்திய நாட்டில் மட்டும் பார்க்கக்கூடாதுங்க, நிறைய விஷயம் பார்க்கணும். அவ்வளோ பெரிய சர்வாதிகார நாடுகளில், அதாவது உலகத்தினுடைய அதாவது வல்லரசு நாடுகளில் இருந்த ரஷ்யாவே எத்தனை துண்டுகளாக மாறி எத்தனை பிரிவுகளாக போய் எத்தனை பேர் மாற்றங்கள் வந்ததுன்றதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இது என்னுடைய ரீசன் என்னென்னா, இதனுடைய அமைப்பு என்னென்னா, இந்த ஜாதக அதாவது மண் விரும்புறது. நீங்கள் பழைய நிறைய ரிசர்ச் எடுத்து பார்க்கலாம். பல கால நூறாற்றுகளுக்கு பல நூறாண்டுகளாக எல்லாத்துலேயும் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா ஒரு நாடு எப்படி வந்து அந்த காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டது, அதே போல் வந்து அகண்ட பாரதமாக இருந்தது, அது எப்படி சுருங்கினது, நிறைய விஷயங்கள். இந்தியா பாகிஸ்தான் ஒன்றாக இருந்தது, அது எப்படி 1947 அப்புறமா வந்து அதனுடைய அமைப்புகள் எப்படி மாறுச்சு, இதெல்லாம் வந்து மண் விரும்பக்கூடிய விஷயம். ஏதோ மக்கள் வந்து இவர் வந்தார் ஜின்னா பிரித்தார் அதெல்லாம் கிடையாது. அந்த மண் விரும்பி இது போல் பேர்கள் ஏற்படுவது, இது போல் ஒரு ஒரு விஷயம் மாறுவதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மண் சம்பந்தப்பட்ட விஷயம். மண் தான் தீர்மானிக்கும், மண் தான் ஜெயிக்கும், மனிதன் ஜெயிக்கவே முடியாது. ஸோ எந்த ஒரு இடமாக இருந்தாலும், இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சாலும் அந்த சொத்து விரும்பினா தான் நீங்கள் அதுக்கு முதலாளி ஆக முடியும். அதுவும் எத்தனை காலத்திற்கு நீங்கள் ஆக முடியும் என்பதை அந்த மண் தீர்மானிக்கும். அதை அடுத்த ஓனரை ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ இது எந்த என் பொருள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இங்கே வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுதுன்னு ஏற்கனவே டெஸ்டினியில் இருக்கபடி இருக்கும். அந்த காலம் முடிஞ்சவுடன் அதை விட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 75 வருஷம் இந்தியான்ற பேரை நம்ம தாங்கிட்டு இருக்கோம், இன்னமும் இருந்துகிட்ருக்கு. அந்த பெயர் வந்து எப்படி இருக்கிறதா பார்க்குறீங்க? இந்த 75 வருஷம் மண்ணே விரும்பி இந்த பேரை வச்சுருந்துருக்குன்னா அப்போது எவ்வளோ சிறந்த காலமாக இருந்திருக்கு? அப்படி இல்லைங்க, அதாவது ஒரு இந்தியான்னு ஒரு பேர் வந்து நிலைத்து உலக லெவலில் அது பேர் புகழெலாம் பெற்றதையும் நம்ம பார்த்துருக்குறோம். அதனுடைய விருப்பங்கள் வந்து அதனுடைய காலகட்டங்கள் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேல்யூவேஷன் உண்டு. எக்ஸ்பைரி டேட்டுன்னு இருக்குது. இந்தியாவுடைய எக்ஸ்பைரி டேட் வந்து இந்த காலகட்டத்தில் முடியுதான்னு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம சொல்கிறோன்னு வச்சிங்களேன், அது தவறாக போயிடும். இல்லை இன்னும் வேல்யூவேஷன் இருக்குதுன்னா அது கண்டினியூஷன் தான் ஆகும். இப்போ திங்க் பண்ணி இப்போ டிசைட் பண்ணாலும் அது காலகட்டத்தில் முடிகிறதா என்பதை பார்க்கறது நம்ம வெயிட் அண்ட் சி தான் நான் சொல்லுவேன். இப்போ பாரதம் அப்படின்ற பேருக்கு வந்து அதில் நியூமராலஜிக்கலாக அந்த நம்பர்லாம் நம்ம போட்டு பார்ப்போம். நியூமராலஜி அவங்க பாரதம்ன்றதில் என்ன நியூமராலஜி கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு பாரதம்னா நம்ம எவ்வளோ லெவலில் போடலாம், பிஹெச் போடலாம், பிஏ போடலாம், அதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு பிறகு தான் அதனுடைய நியூமராலஜி எப்படி இருக்குதுன்னெலாம் பார்க்கணும். நியூமராலஜி வந்து அதுக்கப்புறம் தான் நிறைய நியூமராலஜிஸ்ட்லாம் உள்ளே குதிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாசிட்டிவ் இருக்குதா நெகட்டிவ் இருக்குதான்றதெல்லாம் அப்போவே அந்த பேர் வைக்கிறச்சுவே அந்த லெட்டர்ஸ்க்குன்னு ஒரு ஒரு லெட்டருக்கு ஒன்று உண்டு. பினா 2, ஏனா 1, டினா 4, ஹெச்னா 5, அப்படி 6-2 அப்படி நியூமராலஜி படி வரக்கூடியது. நியூமராலஜியில் வந்து ஒரு ஒரு எழுத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஓசைகளுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கடைசியில் கூட்டுத்தொகைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் வரும். ஸோ முதல்ல தனிப்பட்ட எழுத்து பார்க்கணும், அப்புறம் ஜோடி சேர்க்கறக்கூடிய எழுத்துக்கள் பார்க்கணும். இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா வினோத்னு வருதுன்னா என்ஓன்னு வருதுன்னா, அதே போல் வாரன் வருதுன்னா டபிள்யூஆர் வருதுன்னா, அது பேர்லலாம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும்ன்றது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இவங்க என்ன பேரில் பாரத்னு வைக்கிறாங்க, பிஏ வைக்கிறாங்களா, பிஹெச்ஏ வைக்கிறாங்களா, பாரதம்னு வைக்கிறாங்களா, பாரத்னு வைக்கிறாங்களா, எல்லாமே கசட் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம முந்திரிக்கோட்டைத்தனமாக சொல்கிறது வந்து சரியாக இருக்காது. இப்போது ஒரு பெரிய பிரதான கேள்வி, இந்த மாதிரி பெயர் வைக்கும் பொழுது அது சிலருக்கு ஐ மீன் ஒரு ராசியாகவும் மாறலாம், அது எதிர்வினையாகவும் மாறலாம். அப்படின்ற பட்சத்தில் அரசியல் மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா, இல்லாட்டி அரசியலை தக்க வைக்கும்? இல்லை, நான் தான் சொன்னது உங்களுக்கு அந்த நியூமராலஜின்ற லிஸ்ட்டு வந்துட்டு பிறகு நிறைய விஷயங்கள் வந்து ஆராய்ச்சிகள் வரும், உலக லெவலில் வரும் ஆராய்ச்சிகள். அது இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறதுன்னா, 2025 வரைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி உலகத்தை நிறைய சோதிப்பார். குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் நிறைய சோதிப்பார், ஆட்சியாளர்களுக்கு நிறைய சோதனைகள் உண்டு. அதே போல் வந்து இப்போ வந்து 10வது மாதத்துலேருந்து குருவானவர் குரு வீட்டிற்கு ராகு பயிற்சி ஆகிறார் ஜோதிடத்தில்.
இந்த குரு வீட்டுக்கு வரக்கூடிய இந்த நீண்ட நாள் ஸ்டாண்டிங் வரக்கூடிய கிரகங்கள் சனியாக இருக்கட்டும், ராகுவாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், குரு வீட்டுக்கு வரக்கூடிய சமயத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பதாக தான் நான் இது வரைக்கும் ரிசர்ச்சில் பார்த்துருக்கேன். ஸோ எந்த லெவலில் பாதிப்புகள் எல்லாம் வரும்ன்றதை வரக்கூடிய காலகட்டத்தில் தான் பார்க்கணும். இந்த காலகட்டங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் 2028 வரைக்கும் உலகத்துக்கு பொதுவாகவே குறிப்பாக வல்லரசு நாடுகள்னு சொல்லக்கூடிய பெரும் பெரும் நாடுகள் சைனாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், பிரிட்டனாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், அந்த போல் நாடுகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம மக்களுக்கெல்லாம் நான் சொல்வது, உங்கள் முதலீடுகளெல்லாம் கண்டிப்பாக தாய்நாட்டில் போடுங்கள், உங்கள் முதலீடுகளை பெரிய அளவுக்கு நம்பி வேலைவாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்கும்னு நம்பி எல்லாம் இருக்க வேணாம். ஏன்னா அந்த நாட்டு மக்களுக்குள்ளே யுத்தங்கள் வரலாம், பெரிய சிக்கல் வரலாம், அதே போல் பிரச்சனைகள் வந்து இந்தியாவிலும் வரக்கூடிய அமைப்பை தான் நான் பார்க்குறேன். ஏனென்றால் இந்தியா உடனே எல்லாத்துலேயும் தப்பிச்சுக்கணும்னு நான் வந்து உடனே உள்ளே குதிக்கலை. பொதுவாக பொது பலன் பார்க்குறச்ச எல்லாருக்கும் பாதிப்பு இருந்தால் அது இந்தியாவுக்கும் பாதிப்பு இருக்கும். ஸோ இந்த பெயர் மாற்றத்துக்கு பிறகு தான் நான் சொன்னது தான், பெயர் மாற்றினால் எல்லாம் நல்லா வரும்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஜோதிடத்திலே கிடையாது. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பெயர் மாற்றுவது, பெயர் விஷயங்கள் மாற்றுவது, கூட்டுத்தொகை பண்ணுவது, இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அதுபோல் தான். எப்படி வந்து பெயர் மாற்றம் என்பது அதே போல் தசாபுத்திகள் சரியில்லைன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் தத்து கொடுக்கறதுன்னு ஒரு முறை உண்டு. ஏனென்றால் இந்த ஜாதகமே இப்போ வீக்காக இருக்குது, நீங்கள் தெய்வத்துக்கு ஒரு தத்து கொடுத்துட்டா தெய்வ குழந்தைகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு கஷ்டகாலங்கள் அந்த தெய்வத்தினுடைய அருளால் கடந்து போகுன்றதை நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்த ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்பொழுது வந்து பேர் மாற்றம்னு வரக்கூடியது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பேச்சளவில் இருப்பது இந்தியா விரும்புதா இல்லை இந்தியாவே இருக்குமா என்பதை வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்துக்கொள்ளும்.